உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. பெரிய அருட்பெரும் ஜோதி, பெரும் கருணை பெருமா, பெரும் புகழை பேசுதலே. மலரடி வாழ்க வாழ்க. அன்பார்ந்த சன்மார்க்க பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் சன்மார்க்க சத்திசார திருக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடன் உரையாடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்த தந்த திருவருளுக்கும் நமது கேக்கநக சன்மார் சங்கத்து அன்பர்களுக்கும் பெருவந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சத்திய விண்ணப்பம். சத்திய விண்ணப்பம், நான்கு வகையான விண்ணப்பம் உண்டு, எல்லோருக்கும் தெரியும், தெரிஞ்சவங்க தான் இங்கே இருக்கிறீங்க. சத்திய சிறு விண்ணப்பம், சத்திய ஞான விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், அப்போ சங்க விண்ணப்பம். இதில் வந்து ஒவ்வொன்றும் ஆழமான விண்ணப்பத்தினுடைய விளக்கங்கள் தான். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சத்திய சிறு விண்ணப்பம் தான். இது போல் எப்போனா வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் படிச்சிக்கலாம், சொல்லி விளக்கிக்கலாம். இப்போதைக்கு சத்திய சிறு விண்ணப்பம். மற்ற விண்ணப்பங்கள்லாம் இதில் இதிலேயே சொல்ல வேண்டி இருக்குதுன்ற போது மற்ற விண்ணப்பங்கள்லாம் போயிட்டாக்கா நிறைவு பெறாதுன்றதுனால இந்த ஒரு விண்ணப்பத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கொள்ளலாம் அப்படின்ற என்பதாக நான் அமைத்து கொண்டேன். அது உங்களுக்கும் அவரே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விண்ணப்பங்கள், அதாவது நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி விண்ணப்பம் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியாது. தெரியாமல் நம்மளுடைய போக்கில் நம்ம பல விண்ணப்பங்களை ஆண்டவர் இடத்துல வச்சுருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமானார் விண்ணப்பம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அவர் தொகுத்து கொடுக்குறார் நம்மளுக்கு. அந்த வகையில் இந்த சத்திய சிறு விண்ணப்பம் முதல் விண்ணப்பமாக இருக்குது. அதில் வள்ளல் பெருமானார் ஆரம்பிக்கும் போது இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருட்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிர் அதிசயர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திரு வார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே. இதுல பெருமானார் சுத்த சன்மார்க்க ஞானிகள் குறிப்பிடுறாங்க. மேற்படி இந்த திருநாமத்தை யார் சொல்லுவாங்கன்னா சுத்த சன்மார்க்க ஞானிகள் தான் மேற்படி இந்த திருநாமத்தில் இறைவனை வழிபடுவாங்க. இதனா சமய தெய்வங்கள் பேரோ மத தெய்வங்கள் பேரோ வந்து பாத்தீங்களா, இதுல எதுவுமே வராது. சுத்த சன்மார்க்க ஞானிகள் முற்றும் உணர்ந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய உண்மை நிலையை அறிந்து கொண்ட சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதிக்கக்கூடிய திருநாமத்தினுடைய பேரை தான் பெருமானார் இங்க பட்டியலிட்டு சொல்றாங்க. அப்படி துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும், துதித்தும் ஞான சரியில பக்தி நிலையில துதித்தும், ஞான கிரியை ஞானத்தில கிரியை நினைத்தும் உள்ளத்தில நினைத்து அன்பு செலுத்துறது. ஃபர்ஸ்ட் துதித்து பக்தி செலுத்துறது, அப்புறம் அன்பு செலுத்துறது, உணர்ந்தும். ஒரு யோகி தன்னை இருதயத்தில் இறைவனை உணர்வாங்க. உணர்ந்தும் புணர்ந்தும் ஒரு ஞான நிலையை அடைஞ்சவங்க ஆன்ம நிலையில இறைவனோட புணர்வாங்க. இப்படி ஞான நிலையில இருக்கிற சரிய கிரிய யோகம் ஞானத்தில் அந்த நிலையில துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே. தேவரின் திருவருள் சமூகத்தில் திரும்பினும் சிறுமையாகிய நாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருசெவிக்கு ஏற்பித்தருளி கடைகணித்து அருளை
ஏற்பித்தருளி ரட்சித்தருள் வேண்டும். பெருமானாரு இப்படி நம்மளுக்கு முதல்ல வழிபாடு எப்படி பண்ணணும், அந்த விண்ணப்பம் எப்படி பண்ணணும்னு ஆரம்பிச்சு கொடுத்தாரு. இதுல வந்து முழுக்க முழுக்க ஞானத்தினுடைய ஞான நிலையிலிருந்து ஒரு சன்மார்க்கு இறைவனை எப்படி வழிபடுறாங்க என்பதுதான் இங்க முதல் ஆரம்பம். எல்லா சக்திகளும் எல்லா சத்தர்களும் எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரிதாய், எல்லா தத்துவங்களும் எல்லா தத்துவிகளுக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்கும் ஒரு சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒருவிதத்தாலும் உப்புயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அறிப்பெரும் ஜோதியராக விளங்குகின்ற தேவரது தனிப்பெரும் தன்மைக்கு மெய் அறி உடையவரால் விதிக்கப்பட்ட வேத ஆகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படைகின்றன என்றால், ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வணவேதம், சாமவேதம் இந்த நான்கு வேதங்கள் இருக்குது. அந்த நான்கு வேதங்களிலும் என்ன சொல்லப்படுதுன்னா, தத்துவமசிதான், நானே பிரம்மம், நானே சிவம், நானே கடவுள், நீ அதுவானாய், நான் அதுவானேன், இப்படிதான். இந்த நாலத்திலையும் முழுக்க முழுக்க ஊறி படிச்சு தெளிஞ்சாலும் கடைசியில வர ரிசல்ட்டு அதனுடைய முடிந்த முடிப்பு அதுதான். ஆனால் அந்த வேதமும் அந்த வேதத்தினுடைய விரிவான ஆகமங்களும் இறைவனை போற்றி புகழறாங்க. பெருந்தகை ஆனால் அப்படி புகழ்ந்தாலும் அந்த புகழ் எப்படி இருக்குது, பெருந்தகை வாசகமா இல்ல, சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படுகின்றன. இறைவனுடைய உண்மையை அவருடைய உண்மை நிலையை உள்ளது உள்ளபடி விரிவாக சொல்லக்கூடிய அந்த நிலையில அந்த வேதமும் இல்லை ஆகமும் இல்லை. ஏன் இல்லை? ஏன் வள்ளல் பெருமானார் அந்த வேதமங்களும் ஆகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படுகின்றன என்று சொல்றாருன்னு சொல்லும் போது, வேதத்தை ஏற்றியவர்களும் ஆகமங்களை ஏற்றியவர்களும் சுத்த சன்மார்க்கிகள் அல்ல. வேதத்தை ஏற்றியதும் ஆகமங்களை ஏற்றியதும் சுத்த சன்மார்க்க ஞானி அல்ல, சுத்த சன்மார்க்க ஞானிகள் அல்ல. அதை ஏற்றியது மதத்தலைவர்கள், சமய தலைவர்கள். அந்த சமய மத தலைவர்கள் தான் வேதங்களையும் ஆகமங்களையும் ஏற்றியவர்கள். சுத்த சன்மார்க்க ஞானி மட்டும்தான் அந்த எல்லாமல் அற்புறம் ஜோதியிலே உண்மையை அறிந்து கொண்டவர்கள். ஆனால் இந்த சமய தெய்வங்களும் பத தலைவர்களும் மத தலைவர்களும் அந்த வேத ஆகமங்களை உருவாக்கியவர்கள் பூர்ண நிலையை அடையாதனால், அவர்கள் பூர்ண நிலையை அடையாத போது அவர்கள் போற்றி புகுந்த வேதமும் ஆகமுடைய அந்த விளக்கம் எப்படி பூர்ணத்துவத்தை அடையும், எப்படி பெருந்தகை வாசகத்தை பெற்று நிற்கும்? அவர்கள் அந்த வேதங்களும் ஆகமும் பெருந்தகை வாசகத்தை பெற்று நிற்காத நிலையில் என்ன நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை ஏற்றியவர்கள் பெருநிலைக்கு ஏறவில்லை, முற்று பெறவில்லை. ஆகவே தான் அந்த பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படுகின்றன. அந்த முடிந்த முடிப்பு பூரணமா இல்ல. வள்ளலாருடைய அந்த ஸ்கிரிப்டுக்கும் அவருடைய சொல்ற அந்த விளக்கத்துக்கும் மற்ற வேதங்கள் ஆபங்கள் சமயங்கள் மதங்கள் சொல்றுகின்ற விளக்கத்துக்கும் கடவுள் விளக்கத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா எட்டா கனியா இருக்கும், எங்கேயோ இருக்கும். அது இதையும் அதையும் ரெண்டுத்தையும் புரட்டி பார்த்தாதான் தெரியும் அந்த விளக்கம். வெறும் சமய மதத்திலே இருந்தாலும் வள்ளலாருடைய நிலை தெரியாது. சுத்த சன்மார்க்கத்திலேயே இருந்துட்டாலும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, பெருமானார் எந்த நிலையை சொல்றாருன்றது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய நிலையும் இருக்காது. நம்மளுக்கு பெருசு பெருசு நினைச்சிட்டு போயிருக்காண்டி, அது எந்த அளவுக்கு பெருசு என்பது அந்த சிறுசை பார்க்கும்போது தான் இது எந்த அளவுக்கு பெருசுன்னு தெரியும். ஆகவே அந்த வேத ஆகமங்கள் பெருந்தகை வாசகத்தை பெறாது திகைப்படுகின்றன என்றால், மலத்தில் புழுத்த புழுவினும் சிறுவமாகிய யாங்கள் திருசமூகத்தில் விண்ணப்பத்திற்குரிய பெருந்தகை வாசகத்தை எவ்வாறு அறிவோம், எங்கனம் செய்வோம்? ஆகலின் கருணை நிதியாகி கடவுளே, நாங்கள் விண்ணப்பிக்கின்ற மலத்தில் புழுத்த புழுவன்றாங்க. இங்க மலத்தில் புழுத்த புழு அனும்போது அது எதுக்குமே உதவாத நிலையில், விளக்கமில்லாத நிலையில் இருக்கிறது மலத்தில் புழுத்த புழு. இப்ப நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் மலத்தில் புழுத்த புழுதான். எந்த மலத்தில் புழுத்த புழு? ஆணவ மலம், மாயா மலம், கண்ம மலம். இந்த மூன்று மலங்களிலிருந்து வெளிப்பட்டவர்கள் தான் நாம. இந்த மூன்று மலங்களும் நம்மிடையே உள்ளது. ஆன்மாவில் பதிந்திருக்கின்ற இந்த மூன்று மலங்களிலிருந்து தான் நம்மளுக்கு தேகம் கிடைச்சிருக்குது. அந்த தேகத்தின் மூலமாக இந்த மாயா வாழ்வை வாழறோம். அதுல நம்ம செய்ய வேண்டிய கர்மங்களும் செஞ்சிருக்கிறோம். அப்போ ஒரு சாதாரண மலத்தில் இருக்கின்ற புழுக்கு எப்படி விளக்கம் இல்லையோ, அப்படி
நாம இந்த மூன்று விதமான மலங்களில் ஆணவ மலம், மாயா மலம், கண்ம மலம் மூன்றும் சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் நமக்கு உண்மை விளக்கம், இறைவனுடைய உண்மை விளக்கம் விளங்காது. விளங்காத போது நாம வந்து போற்றுகின்ற போற்றுதலும் துதிக்கின்ற துதித்தலும் பூரணத்துவத்தை அடையவில்லை. அப்படி இதற்கு முன்பு இருந்த வேதங்களையும் ஆகங்களையும் உருவாக்கியவர்கள் சிலர் கண்ம மலத்திலிருந்து விடுபட்டவர்கள், சிலர் மாயா மலத்திலிருந்து விடுபட்டவர்கள். ஆணவ மலத்திலிருந்து பூர்ணமாக யாருமே விடுபடவில்லை வள்ளலாரை தவிர, இது உண்மை. ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டால் பிறவி கிடையாது. ஆணவம்தான் பிறவிக்கு காரணமே. ஆணவம் என்பது இயற்கை, ஆன்மாவுடைய இயற்கை தன்மை, இயற்கை 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 வந்து ஆணவம். அந்த ஆணவம் என்பது ஆன்மாவில் இருக்கிற வரையும் பிறவி ஆன்மாவுக்கு வந்துகினே இருக்கும். அந்த ஆணவத்தை தொடைத்து எரிகின்ற ஒரே ஆற்றல் அதை கொடுத்த இயற்கைக்கே உண்டு. அப்படி இயற்கையின் நிலையில் இருந்து அந்த இயற்கையே அந்த ஆணவத்தை தொடக்க வேண்டும் என்றால் அந்த ஆன்மா இயற்கையின் நிலையை எய்த வேண்டும். ஆனால் இயற்கை நிலை யாருமே எய்தவில்லை. அவர்கள் பாடிய பாடல்களும் அவர்கள் போற்றிய போற்றுதல்களும் மற்ற எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனா வள்ளல் பெருமானாரு ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு, இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும் என்றாரு. கடவுளை இயற்கையா வைக்கிறாரு. அப்ப இயற்கையினுடைய தன்மை என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கினாரு. அந்த இயற்கையை இயற்கையினாலே போய் ரீச் ஆகி அந்த இயற்கை தன்மை அடைஞ்சதுனால அந்த இயற்கை சக்தியானது இயற்கையாக வந்த ஆணவத்தை ஆன்மாவில் இருந்து ஒழித்து விட்டது. ஒழித்த உடனே இவருக்கு மரணம் இல்லை, மரணத்தை தவித்துக் கொண்டார். அந்த காரணம் தேகம் சொல்றோம் இல்லையா, ஆன்மா என்பது காரண தேகம். அந்த காரண தேகம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருப்பது ஆணவம். அந்த ஆணவத்தை இயற்கை நிலையிலிருந்து அவர் அழித்து விட்ட பிறகு அந்த காரணம் ஞானமாகிவிட்டது. ஆணவம் அதாவது பிறவிக்கு காரணம் ஆணவம். அந்த ஆணவம் அருளாக மாறிவிட்டது. அந்த அருளாக மாறிவிட்ட பிறகு அருளுக்கு ஏது பிறப்பு, அருளுக்கு பிறப்பு இல்லை. அதனால்தான் அவருக்கு திருவற்பிரகாச வல்லரார் பேரு. வேற யாருக்கு கிடைச்சது? அது ஆண்டவருக்கு மட்டுமே உரிய பேரு. திருவற்பிரகாசர் வள்ளல் என்பது ஆண்டவருக்கு உரிய பேரு. அந்த பேர் எப்படி இவருக்கு உதித்தது? இவரே அந்த நிலையை அடைந்ததுனால்தான் அவருக்கு அந்த திருநாமத்தை அந்த இயற்கையை சூட்டி விட்டது. அப்படி அந்த வேத ஆகமங்கள் ஏன் அந்த பெரிய வாசகத்தை பெறவில்லை, இறைவனையுடைய உண்மை சுரூபத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த நிலையை, அதை ஏற்றியவர்கள் அந்த நிலையை அடையவில்லை. ஆகவே அவர்களுடைய வாசகம் பெருவாசகமாக இல்லை. இந்த உண்மையை இங்கு ஓர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நாம விண்ணப்பம் பண்றோம், ஆனா பெருமானாரு தன்னை மலத்தில் புழுத்த புழுவாக அங்க வர்ணிக்கிறாரு. ஆனால் உண்மையில் மலத்தில் புழுத்த புழு நாம, நாம தான் ஆண்டவரிடத்துல எப்படி விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு இங்க நம்மளுக்கு சொல்றாங்க. விண்ணப்பிக்கின்ற அற்ப வாசகத்தில் உரிமை நோக்காது அங்கீகரித்து அருள் எங்களை காத்துருள் வேண்டும். தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே, இயற்கையே அஞ்ஞான இருளில், அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரீர் பெருங்கருணையினால் பௌதீக உடம்பில் சிறிது அறிவு தோற்றி விடுத்து அஞ்சாண்டும் தொட்டு. இங்க பாருங்க, தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே, இயற்கையே இயற்கையிலேயே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உரு அஞ்ஞானிகளா என்றார். அஞ்ஞானத்தில் இந்த நாள் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய விளக்கம் அடுத்த பேரால வருது. அது இது சொல்லும் போது அடுத்த பேராளுக்கு போகும்போது சரின்னு சரியா போயிடும், கரெக்டா புரிஞ்சிடும். அஞ்ஞான இருள் என்றாரு. அஞ்ஞான இருள்னா என்ன? பூத ஆகாசத்தில் இருக்கின்ற அணுக்களுக்கு அணுக்கள் என்று பேரு. பரம ஆகாசத்தில் இருக்கின்ற அணுக்களுக்கு ஆன்மாக்கள் என்றே பேரு. உன்னுடைய பகுதியில் படிச்சா தெரியும். அப்ப பரம ஆகாசத்தில் இருக்கிற அணுவுக்கு ஆன்மான்னு பேரு. அந்த ஆன்மா எப்பொழுது ஆன்மா என்ற நிலையை அடைகின்றது? அஞ்ஞான இருள். இது இங்குதான் நம்ம, இது ஒரு சயின்ஸ். பரமாகாசத்துல அணுக்கள் நீக்கமர நிறைந்திருக்கும். ஆனா அந்த அணுக்கள் எல்லாம் எப்பமே இந்த, இத உங்களுக்கு எப்படி, சரி
இந்த பூமி இப்போ அந்த பரமாகாசத்துல இருக்கிற அந்த அணுக்களாகிய ஆன்மாவுக்கள் இந்த பூமிக்கு எப்படி வருது கொஞ்சம் சிந்திங்க. இப்ப நாம் சொல்லும் போது உங்களுக்கு அது விளங்கிடும். அதுக்கு இதுக்கு லிங்க் உண்டு. பரமாகாசத்துல இருக்குதுன்றாரு வள்ளலார். அப்பா பரமாகாசத்துல இருக்குது ஆன்மாவுக்கள். அந்த பரமாகாசத்துல இருக்கிற ஆன்மாவுக்கள் எப்படி இங்க பூமிக்கு வருது? பூமி பரமாகாசம் இல்லையே. இந்த தேகமே பரமாகாச நிலையை அடையும் போதுதான் அது. ஆனா அது அடையாத வெறியும் இந்த ஆன்மாக்கள் எங்க இருக்குது? பரமாகாசத்தில் இருக்குதுன்றாரு. அப்ப பரமாகாசம் என்பது எப்போ அந்த சொல்லுவாரு பாருங்க, ஆதியும் மந்தமும் அறிந்தவண்ணியே ஆதி என்று அருளி அருள்புறம் ஜோதி வரும். அந்த ஆதி நிலை என்னன்னாக்கா, அந்த ஆன்மா எப்பொழுது ஆக்டிவேட் ஆச்சோ அது ஆதி நிலை. ஆன்மாவுக்கு ஆதி நிலை. அது எப்பொழுது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த பரமாகாச சுரூபத்தில் இருக்கிற இறைவனுடைய ஆழ்நிலை என்றாங்க இல்லையா, பேரானந்த சுகம் சொல்றாங்க இல்லையா, நித்தியானந்த வாழ்வுன்றாங்க இல்லையா, அதாவது கருமையம் அனுவாங்க வேதத்திரியத்தில், சென்டர் பாயிண்ட் அனுவாங்க, பிளாக் ஹோல் அனுவாங்க, அது பரமாகாசத்தில் இருக்குது. அந்த பேரண்டத்தில் இந்த ஆன்மாவுக்கள் அணுக்களாக இருக்கும். அந்த சூரியனுடைய அந்த வெப்ப கதிரினுடைய தாக்கத்தினால இந்த அணுக்கள் எல்லாம் உள்ள கிரகிக்கப்பட்டு, இது உண்மை, இது உண்மை. அந்த பரமாகாசத்தில் இருக்கிற அந்த சூரிய கோள்களினுடைய அந்த வட்டத்தில் அணுக்கள் நீக்கமர நிறைந்திருக்கும். இந்த அணுக்களை இந்த சூரியனுடைய அதிக வெப்பங்கள் அந்த அணுக்களை ஈர்த்துக்கும், ஈர்த்து உள்ள ஆழ்நிலைக்கு கொண்டு போய் செல்லும். ஆழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு பிறகு அந்த உள்நிலையிலிருந்து பீச்சு வெளியே அடிக்கும். அந்த வெளியே அடிக்கும் போதுதான் அந்த அணுக்கள் எல்லாம் ஆன்மாக்களாக அந்த நிலையை அடைகின்றன. அந்த சூரியனுடைய ஆழ்நிலையில இருக்குது பாருங்க, உள்நிலையில, அது அருட்புறம் ஜோதி நிலை. அந்த நிலையை இந்த ஆன்மாவுக்கள் அகத்தில் பெற்றுக்கொள்ளும். அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு வெளியில வரும்போதுதான் அது வந்து ஆன்மாவுக்களா அங்க சஞ்சரிக்கும். இதை நீங்க உரநடை பதியில படிக்கும் போது பெருமானா சொல்லுவாருங்க, ஆண்டவருடைய அருள் வெளிப்பட்ட உடனே அந்த அணுக்கள் விசுமிருத்தி கொண்டனேன்னு வாரு, விளக்கம் பெற்றுக் கொண்டனேன்னு வாரு. இது எப்படின்னா, இத வந்து வால்மீகி மகரிஷி தற்காலத்தில் பாண்டிச்சேரியில ஞானாலயம் கோட்டன் ஒன்று இருக்குது, அங்க இருக்கிற ஒருத்தர் மூலமா இப்போ இந்த விளக்கம் எல்லாம் கிடைச்சிருக்குது. அவரு சொல்ற அந்த அணுக்கள் பத்திய அந்த கருத்துக்களுக்கும் வள்ளலார் சொல்றதுக்கும் அப்படியே பொருந்தி போகுது. அதுல அவங்க சொல்றாங்க, ஆத்மாவின் சுயசரிதம் என்ற தலைப்புல வால்மீகி மகரிஷி சொல்ல ஒரு அம்மா எழுதியிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க வால்மீகி மகரிஷியுடைய அந்த விளக்கங்கள். அப்போ பெருமனாரை கேட்ட அந்த சனமே எனக்கு அந்த புக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, ஞாபகப்படுத்தினாரு, ஞாபகம் வந்ததுன்றதும் ஞாபகப்படுத்தினாரு. நேரா போன பீரோதேந்து அந்த புக்கு எடுத்தேன், பிரிச்சேன், பிரிச்சு நான் படித்தேன். நான் படித்த இடம் நேராக நான் சொல்கிற இடம் தான் வந்தது, ஆன்மாவுக்கள் அங்கேருந்து எப்படி வருது பூமிக்குன்னு. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த சூரியனை சுற்றி பூமி வளம் வருது இல்லையா, 365 நாள் இந்த அண்டத்தில் இந்த பூமி சுற்றுது. அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூரியன்கிட்ட நெருங்குமா, அந்த சூரியன்கிட்ட நெருங்கும் போது அந்த பூமிக்கு மட்டும்தான் புவியீர்ப்பு விசை அதிகம்ன்றார். அந்த புவியீர்ப்பு விசை அதிகம்ன்றதுனால அந்த எந்தெந்த ஆன்மாவுக்கள் எத்தனை அணுக்கள் எல்லாம் ஆன்மாக்களாக உருவெடுத்திருந்ததோ அத்தனை ஆன்மாவுக்களையும் இந்த பூமி கிரகித்துக் கொள்ளும். அந்த பூமி கிரகித்துக் கொள்ளும் போது இந்த அண்டத்திலிருந்து காற்றின் வழியாக, நீரின் வழியாக, நிலத்தின் வழியாக மண்ணில் வந்து இந்த ஆன்மாவுக்கள் தங்கிவிடும். இந்த ஆன்மாக்கள் இந்த மண்ணிலிருந்து வித்தின் வழியாக, நீரின் வழியாக வித்தாகி மேலேறும். இது வள்ளலாரே சொல்ற வரத்துல, இது உண்மை என்றார் வால்மீகி மகரிஷி. மகளே இது உண்மை, இப்படிதான் ஆன்மாவுக்கள் அங்கிருந்து இங்க வருது என்றார். இத பெருமானை கேட்க எனக்கு அப்பயே கிடைச்ச பதில் இது. 2 வருஷம் அந்த புக்கை நான் தொடல. ஏன் தொடலனாக்கா, இதுல வந்து இவங்க சொன்னதாச்சே, நம்ம வள்ளலாறு சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் அப்படி நான் லேசா விட்டேன். ஆனா இவர்கிட்ட கேட்ட உடனே எனக்கு அந்த புக்கு ஞாபகம் வந்து, பிரிச்சு பார்த்த உடனே எனக்கு வந்த முதல் பக்கமே இதுதான். எத்தனை 688 பக்கம் அது மொத்தம். அதுல நான் படிச்சது இதுதான், எடுத்த உடனே ஆன்மாக்கள் எப்படி வந்து சேருதுன்னு. ஆகவே அப்போ அந்த அஞ்ஞான இருள் என்றாங்க பாருங்க, அப்போ இந்த ஆன்மாவுக்குள் அணுக்களாக இருக்குது. அது ஒரு பிறவி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கிற நிலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அஞ்ஞான இருள்.
அந்த அஞ்ஞான இருளில் இருந்து இறைவனுடைய அருள் காரியப்பட்டவுடனே அது இந்த பூமிக்கு வருது. எப்படி வருது? இந்த சூரியனுக்கிட்ட இந்த பூமி அந்த ரீச் ஆகும் போது அந்த பூமியுடைய புயற்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு இந்த பூமிக்கு வருது. அப்படி வரும்போது அஞ்ஞான உருவு, தாவர உருவு, அஞ்ஞான உருவு தானே, ஒரு அறிவு. அப்புறம் ரெண்டறிவு, வெறும் நாக்கனுடைய உணர்வு, ஓரறிவு உணர்வு, ரெண்டறிவு இந்த நாக்கோட சேர்ந்தது, மூன்று சுவாசம், நான்கு கண்ணு, அப்புறம் காது, அப்புறம் அஞ்சு முடிஞ்சவொன்னு ஆறு இந்த அறிவு. இப்ப இந்த அஞ்சு அறிவு வெறியும் என்ன அறிவு? அஞ்ஞான உருவில், அஞ்ஞான இருளில் இருந்தோம், பரமாகாசத்தில் அஞ்ஞான இருளில் இருந்தோம். அங்க இருந்து இறைவனுடைய திருவுள் காரியப்பட்ட உடனே அந்த அணுக்கள் எல்லாம் ஆன்மாக்களாக ஆக்கப்பட்டு அங்கிருந்து நேரா பூமிக்கு வருது. பூமிக்கு வந்தவுடனே ஓர் அறிவிலிருந்து ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, அஞ்ஞான உருவில அது வாழுது. அப்புறம் அஞ்ஞானிகளாய், அடுத்தது அஞ்ஞான உரு, அஞ்ஞான இருளில், அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய். சரி, இந்த அஞ்சு தேகம் முடிஞ்சு ஆறாவது தேகம் மனித தேகம். அந்த மனித தேகத்தில் வந்தவுடனே நம்ம ஞானி ஆயிட்டுமா? இல்லையே, அஞ்ஞானிகளாய். அந்த மனித தேகத்தில் அஞ்ஞானிகளாய் வாழறோம். அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று அந்த அஞ்ஞானிகளா இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்? அஞ்ஞானத்தை தான் படிக்கிறோம், மெய்ஞானத்தை படிக்கல. மெய்ஞானம் எடுத்தோடனே கிடைக்காது, அஞ்ஞானம் தான் கிடைக்கும். ஏனென்றால் இத்தனை பிறவியில் சம்பாதித்த அத்தனை பதிவுகளும் தீரும் வரை அந்த ஆத்மா, அந்த ஆன்மா ஞான நிலையை அடையாது. அது தீர்ந்து கொள்கின்ற வரையில் அஞ்ஞானத்தில் தான் இருக்கும். அது ஒருவாறு தீர்ந்த பிறகு ஞான நிலைக்கு வரும்போது அது மேல்நிலை கிடையாது. அப்போ அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரீர் பெருங்கருணையினால் பௌதிக உடம்பில் சிறிது அறிவு தோற்றிவிடுத்து அஞ்சான்றம் தொட்டு சன்மார்க்கத்துக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, சன்மார்க்கத்துக்கு வள்ளலாரை கும்பிட்டு 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு சொல்றோம் இல்லையா. அப்போ தேவரையினுடைய அற்பஞ்சுதி ஆண்டம் தனிப்பெரும் கருணையினால் இந்த பௌதிக உடம்பில் இந்த மனித தேகத்தை எத்தனையோ எடுத்தோம். இந்த மனித தேகத்துல இந்த பௌதிக உடம்பில் இறைவன் சன்மார்க்க அறிவை நம்மளுக்கு கொடுத்தாரா இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. அஞ்சாண்டு தொட்டு இஞ்சாண்டு வரையில் அது கொண்டு அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய், அறிந்து கொள்ள தெரியாது. நாம இன்னும் முழு அடையிலேயே. இறைவன் நம்மளுக்கு அறிவு கொடுத்தாரு, சன்மார்க்க அறிவை கொடுத்தாரு, புலை கொலையை தவிர்க்க வச்சாரு, அன்பை பெருக்கினாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம முழுமை பெற்றோமா? அறிவு நிலைக்கு அறிவடிவா மாறணுமா? அறிவுருவா மாறணுமா? நம்ம மனம் அறிவு நிலைக்கு வந்துடுச்சா? பொறி கர்ணங்கள்லாம் அறிவு நிலைக்கு ஏறிடுச்சா? இன்னும் அது முற்று பெறல, குறை இருக்குது. அப்பொழுது தெரிந்து கொள்ளாது, குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய். ஏன் குற்றமே பொறியாய்? கண்ணால சில பேர் நம்ம கோபமா பாக்கணும் இல்லையா, வாயால சில பேர் கோபமா திட்டுறோம் இல்லையா, அப்ப குற்றம் தானே அது? குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறியங்கள் திருசமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய், குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோமாயினும் ஒருவாற்றானும் உணர்ச்சி இல்லோம், ஆதலின் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம். குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரை திருவருள் பெருமைக்கு இயற்கை ஆதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் புரியாது கடைக்கணித்தருளி கருணை செய்தல் வேண்டும். கடைக்கணித்து அருளி கருணை செய்தல் வேண்டும். நாயினும் கடையேன் ஈனும் இழுந்தேன் ஒன்று வரலையா, அந்த கடைநிலையில இருக்கிறேன், கடைநிலையில இருக்கிற என்ன கொஞ்சம் பாருப்பா, உன் ஓரக்கண்ணால பார்த்து என்னை ஏற்றி மேலே விடுன்றார். ஏன்னா நாம் எல்லாம் குற்றமே வடிவாய் இருப்பதனால என்னை நீ விட்டு போற, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம் வளவா இனி சிறியேன், செப்பும் முகமும் யாது உள்ளது, தெற்றன் அடியேன் சிந்தனைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீட்டே, இற்றைய பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. அப்போ அந்த குற்றமே வடிவாய் இருக்கின்ற என்ன கடைக்கணித்து அருளி கருணை செய்தல் வேண்டும். நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் நாயினும் அருளி அருட்பெரும் ஜோதி என்பவர். இங்க பெரியவங்கெல்லாம் தங்களை நாய் நாயின்னு சொல்லிப்பாங்க, ஏன் இந்த நாயின்னு சொல்றாங்க, எதுக்கு அந்த நாயின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, என்ன அர்த்தம்?
நாய் என்றது இந்த தேக வடிவத்தை குறிக்கும். நாய் என்பது இந்த தேக வடிவத்தை குறிக்கும். நம சிவாய ஸ்தூல பஞ்சாஸ்திரம், ஸ்தூல பஞ்சாஸ்திரம் நம சிவாய என்ற ஸ்தூல பஞ்சாஸ்திரப்படி யாரு வாழறாங்களோ அவங்க தான் நமச்சிவாயம். அந்த ஸ்தூல பஞ்சாஸ்திரம் இருக்கிறபடி வாழாதவங்க நமச்சிவாயம் இல்லை. நாய் எப்படி நம சிவாய, யா நா என்பது மண்ணு, மா என்பது நீரு, சி என்பது அனலு, வா என்பது காற்று, யா என்பது ஆகாயம். இதில் நா என்பது மண்ணை குறிக்கும், யா என்பது ஆகாயம், புறத்தில் ஆகாயம், அகத்தில் ஆன்மாவை குறிக்கும். யா என்ற ஆன்மா, யா என்ற ஆன்மா, யா என்பது ஆ வருதா, அந்த யா என்ற ஆன்மாவில் ஆ என்ற அந்த அருட்பெரும் ஜோதியுடைய அம்சம் பொறிந்திருக்கிற வரையும் அது யா நம சிவாய. அந்த ஆ என்ற யால ஆ என்ற அந்த அருட்பெரும் ஜோதி அம்சம் இல்லாம போச்சுனாக்கா அந்த அருட்புறம் ஜோதி அங்க இல்லன்னும் போது அது ஈ ஆயிடும், ஈந்த நிலைக்கு போயிடும், ஈ ஆயிடும். அந்த ஆ என்ற அந்த கடைசி எழுத்து நால போய் நா ஆ ஆணவத்தில் போய் உட்கார்ந்துடும். அப்ப இது நாபாய் போயிச்சு, ஆணவத்தில் ஏறிச்சு, யா ஈ ஆயி போச்சு. இப்ப கடை தலை பூட்டுன்னு ஒரு வள்ளலார், கடை தலை பூட்டு நியாயப்படி அந்த தலையாகிய நா கடையாகி ஈ சேர்த்தீங்கன்னா நாய். அப்போ இந்த மனித பிறவியை பெற்றுக்கொண்ட ஒரு ஆன்மா தன்னுடைய ஆன்ம நிலையில் அருட்புறம் ஜோதியுடைய அம்சத்து இல்லாத இருந்தால் அந்த அருட்புறம் ஜோதி அம்சத்தை பெறாத அந்த மனித தேகம் நாய் தேகம். இதான் நாயினும் கடையேன், ஈனும் இருந்தேன், நாயினும் அறிய அருட்புறம் ஜோதின்னு இவரும் மாணிக்க வாசகரும் அங்கங்க சொல்லுவாரு, நாய் நாய் தன்னை நாயின்னு சொல்லியிருப்பாரு. என்னவென்றால் ஆன்ம நிலையை அடையாமல் தேக நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனாக இருக்கின்றேன் அர்த்தம். அது ஜீவன் நிலையில் வாழ்வது நாய் நிலை, ஆன்ம நிலையில் வாழ்வது இறைநிலை. ஆகவே தான் இந்த கடைக்கணித்து அருளி, இப்படி கடைநிலையில இருக்கிற என்ன உன்னுடைய கடைக்கண் பார்வையால் பார்த்து மேலே எழுப்பி விடுப்பான்னு இங்க விண்ணப்பம் வைக்கிறார். கடைக்கணித்து அருளி கருள் செய்தல் வேண்டும். அதே மாதிரி சொல்லுவாங்க, நாயை கண்டால் கள்ள காணும், கள்ள கண்டால் நாயை காணும். இது இப்போ இந்த விஷயம் இந்த விளக்கம் சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சிடும், நாய்க்கு விளக்கம் அடிச்சிருச்சு. அப்ப நாயை கண்டால் கள்ள காணும், கள்ள கண்டால் நாயை காணும்னா என்ன இருக்கு? நாய் என்ற தேக நிலையில் வாழும் போது கல் என்ற இறை ஒளி அகப்படுவதில்லை. கல் என்ற இறை ஒளியில் ஒரு ஆன்மா வாழும் போது நாய் என்ற தேக நிலை இல்லை. இதுதான் நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். கல் என்பது அருள் நிலை அர்த்தம். கல் கல்வி, கல் எடுப்பது, தோண்டி எடுப்பது, உள்ளிருந்து தோண்டி எடுப்பது. எதை தோண்டி எடுப்பது? ஆன்மாவில் இருக்கின்ற அற்பம் ஜோதியினுடைய ஆற்றலை தோண்டி எடுப்பது தான் கல்வி. அதுதான் உண்மையான கல்வி. கல் பி என்பது அருள் குறிக்கும். யூ பிளஸ் இ, யூ என்பது வகரம், வகரம் என்பது அருள், இ என்பது பிரணவ சக்தி, ரெண்டும் சேர்ந்துதான் பி. பி என்பது அருள், அருளை குறிக்கும். அப்ப கல்வி என்பது உள்ளிருக்க அற்பம் ஜோதியுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொள்வது கல்வி. அப்படிதான் அந்த கல் என்பது இந்த அருள் ஒளியை குறிக்கும். ஆகவே தேக நிலையில் இறைவனுடைய அருள் ஒளியை தன்னுள்ளே கண்டவனுக்கு தேகம் நாய் கிடையாது, நமச்சிவாய நிலை. ஆனால் நாய் நிலையில் தேக நிலையில் வாழ்கின்ற உள்ளே இருக்க அருப்பும் ஜோதி கிடைக்காது. அதாவது நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். இப்படி அடுத்ததாக அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாத உணர்ச்சி இன்றி கிடந்த காலம் போக, அஞ்ஞான இருளில் இருந்தோம் பரமாகாசத்தில், ஒரு வெறும் ஆன்மாவா ஒரு அணுவா இருந்தோம், அணுவா இருந்து ஆன்மா வெளிப்பட்டோம், வெளிப்பட்டு பிறவிக்கு வந்துட்டோம். இங்க நல்லா பாருங்க, நாம சொன்னது சரியா போச்சு பாருங்க. அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாத உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ்விருளை விட்டு நீங்கி, அவ்விருளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகத்திலத்து, இந்த உலகத்திலத்து அங்க இருந்து விட்டு நீங்கி இந்த உலகத்துக்கு வந்தவுடனே புல்லாகி, புல் நெல் மரம் செடி பூடு முதலியாக கல் மலை வந்துருச்சுங்களா? அப்ப அஞ்ஞான இருளில் இருந்தோம், விளக்கம் இல்லாம இருந்தோம், அந்த இடத்தை விட்டு நீங்கி இந்த பூமிக்கு வந்தன்றாரு. இந்த உலகத்திலிருந்து வந்தவுடனே என்னவா பிறக்கிறோம்? புல்லா பிறக்கிறோம். அது அஞ்ஞான உரு, அஞ்ஞான இருள் அஞ்ஞான உரு, கல்லு அஞ்ஞான உருவு, எறும்பு அஞ்ஞான உருவு, புரு அப்புறம் சுறா மீன் தவளை எல்லாம் சொல்றாரு.
எல்லாம் ஈ வண்டு தும்பி குருவி காக்கை எல்லாமே எல்லாமே யானை பூனை பண்டு எல்லாமே அஞ்ஞான உருவல். இப்படி ராகாதர் அசுரர் சுரர் இவங்கெல்லாம் என்னது அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள். இப்படி எல்லாமே பிறந்து பிறந்து இறந்திருந்து அத்தா தேவயோனி வர்க்கங்கள்லாம் சென்று சென்று ஊன்று ஊன்று அழுப்படைந்தோம். பின்னர் காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் போன்ற அஞ்ஞானிகளாய் பிறந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இங்கனம் அங்கனம் யாங்கள் அப்பிறவைகளோறும் அடைந்த அழுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுளை தடைத்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுவதற்குரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தருளிய தேவரீரது பெருங்கருணைக்கு நாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோம் இல்லை. அப்போ நாம இறைவனுடைய திருவருளால் பரமாகாசத்தில் வெறும் அணுக்களாக விசிமிருத்திருந்த நாம ஆன்மாவாக வெளிப்பட்டு அந்த ஐயா இப்போ நமக்குள்ள எல்லாம் அருட்பிரம் ஜோதி ஆற்றல் வள்ளலா இருக்கு சொல்றாரு இல்லையா பெருமனாரு. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏத்து அம்பலம் என்று ஆன்மாவில் எல்லாம் வல்லானுடைய இறைவனுடைய அருட்பெரும் ஜோதியினுடைய தன்மை இருக்குன்னு சொல்றாரு இல்லையா. அது எப்படி இந்த அணுவுக்குள்ள வந்தது? பரமாகாசத்தில் இருக்கிற அருட்பெரும் ஜோதி கதிர்னால தன்னுள்ள இருக்க அந்த அருட்பெரும் ஜோதி கதிர் வெளிப்பட்டு அந்த ஆன்மாவுக்களை உள்ளி இழுத்து வெளியே விட்டதுனால வந்தது. ஐயா இது மாதிரி வள்ளலாறு சொன்ன மாதிரி தெரியலையே, இது மாதிரி உள்ள போய் ஐயா உன்னை புரிஞ்சுக்கணும். தான் வாழ்ந்த தோன்றும் துணையா வாழ்ந்த 53 ஆண்டுகள் 54 ஆண்டுகள்ல எவ்வளவு சொல்ல முடியும் சொல்லியாச்சு. அதுல நம்ம ஒரு கால் தூசி கூட நம்ம இன்னும் கத்துக்கல, இன்னும் நம்ம அதுல முழுமை பெறல. இன்னும் எவ்வளவுதான் சொல்ல முடியும்? அவர் என்ன சொல்றாரு, இப்போது சன்மார்க்க கொடி புறத்தை கட்டி கொண்டது, இனி எல்லோருக்கும் உண்மை அறிவின் கண் விளங்கும் என்றார் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம் ஐயா, நீங்க திருக்காப்பிட்டிக்குள்ள உள்ள போறீங்களே, யாருனா ஒருத்தர் தலைமை பதவியில உட்கார வச்சுட்டு போங்க சன்மார்க்க சங்கத்தை நடத்துறதுன்னு கேக்குறாங்க. ஐயா என்ன சொல்றாரு, திருச்சிக்கினே போறாரு, யாமே சன்மார்க்க மறைத்து கொண்டாரு அவ்வளவுதான் இல்லையா. இப்ப இருந்துதான் அவரு இந்த விளக்கம் எல்லாம் தராரு. எப்படி தராரு? வால்மீகி மகரிஷி இத்தனை ஆண்டுகள் இல்லாம எங்கிருந்து வந்தாரு? செத்தார்கள் சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இல்லை இதன் சந்தோடம் உருவாய் இத்தனமே அருட்ஜோதி ஏதுகின்ற தினமாம் இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் ஒரு தினங்கள். செத்தவர்கள் எழுந்து திரிந்து உலகில் மகிழ்ந்திருப்பவர் யார் செத்தவருங்க? நாம மட்டும் தயவு இல்லாதவங்க மட்டும் செத்தவங்க கிடையாது. சித்தர்களும் முத்தர்களும் ஞானிகளும் பல ஆயிரம் ஆண்டுகளும் உங்க ஒண்ணும் இல்லாம எங்க இருக்கிற இடம் தெரியாம அமைஞ்சு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் பெருமனார் எழுப்பி கொடுத்திருக்கிறாருங்க. அந்த ஆற்றல் வள்ளலார் குண்டுங்க, அவங்க எழுந்துதாங்க இப்ப இந்த உண்மையை வள்ளலார் மூலமா சொல்றாங்க. சத்தியங்க இது, நீங்க எப்படி நம்புறீங்க? நம்பலையோ நான் நம்புறேன் இல்ல, இந்த கருத்தெல்லாம் வெளில வராது. வால்மீகி ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாம் அல்ல ஈசன் மகா கருணை வடிவானவன், கருணை வடிவினால்தான் அவனை அடைய முடியும் என்றாரு. இந்த வார்த்தை எல்லாம் எப்ப வந்தது உங்களுக்கு எல்லாம்? சன்மார்க்கம் விளங்கும் போது எல்லாம் விளங்குது. அங்க மகளே நீ நினைப்பது போல் ஈசன் என்பன் ஒரு ஆள் அல்ல, மனிதன் அல்ல, அது ஒரு நிலை என்றாரு வால்மீகி. எல்லாம் எப்ப சொன்னாங்க? என்ன சொல்றாரு அதுல வால்மீகி அந்த இதுல அவருடைய இதுல விளக்கத்துல, ராமாயணம் என்பது ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்டது என்றாரு. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்றப்பட்டது என்றாரு. நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? நாம இல்ல, மொத்த பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்க? எல்லாரும் நடந்துதான் சொல்லிருக்காங்க. அவர் ஏற்றப்பட்டது என்றாரு. யார் ஏற்றது? அவர் தான் ஏற்றினாரு, அவரே சொல்லிட்டாரு. ஆகவே இந்த உண்மை எல்லாம் எப்ப வருது? சன்மார்க்க ஆலங்கம் விளங்கும் போது எல்லாத்தையும் வள்ளலாரும் சொல்லிட்டுப்பாரு. வள்ளலாரு எல்லாத்தையும் ஊடுருவிட்டாருங்க. அவர் ஞான தேவிங்க. அவர் இல்லாத இடமே இல்ல. பூரண பூரணர் இந்த வரும் பாருங்க அந்த வார்த்தை. அப்ப சொல்றேன், இப்படி ஒன்றும் தெரிந்தோம் இல்லை. உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பிரம் ஜோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பல்வேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம். அகலின் தேவரி பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளவில்லை, வீண் பொழுது கழித்தோம். இப்போ உயிர்களின் அகத்தும் என்றாரு, புறத்தும் என்றாரு, அகப்புறத்தும் என்றாரு, புறப்புறத்தும் என்றாரு. யாரு விளங்குறாங்களா? அருட்புறம் ஜோதி ஆண்டவர் எல்லாம் வல்லவர், ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய அகத்துல இருக்காரு,
புறத்துல இருக்கிறாரு, அகப்புறத்துல இருக்காரு, புறப்புறத்துல இருக்காரு. எது அகம், எது புறம், எது அகப்புறம், எது புறப்புறம்? அகம் என்பது ஆன்மா, புறம் என்பது மனம், அகப்புறம் என்பது ஜீவன், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். கண்ணால பாக்கிறமே, உயிர் உள்ள இல்லைனாக்க கண்ணால பாக்கிறது பார்வை தெரியுமா? உயிருக்குள்ள இந்த அருட்புறஞ்சோதி ஆற்றல் இல்லைனாக்கா காதால கேட்க முடியுமா? ஓசை கேட்குமா? வாய் பேசுமா? கை கால் ஆடுமா? எதுவுமே இல்லாம ஸ்தம்பித்து போயிடுது இல்ல. அப்போ ஆன்மாவாகவும் ஜீவனாகவும், ஜீவன சுவாசம் உள்ள போயிட்டு வர்றது, ஜீவனாகவும் மனமாகவும் கர்ணம் தானே, அந்த கரணங்கள் புறக்கரணங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த கரணங்கள் மனமாகவும் இந்த கண்ணு காது மூக்கு வாய் செவியெல்லாம் இப்படி எல்லாமே இருக்குது. அந்த அருட்புறம் ஜோதி ஆற்றல் உள்ள இருந்து வெளிப்படுறதுனால தான் ஆன்மாவுக்குள்ள இருக்கிற அருட்புறம் ஜோதி அந்த ஆற்றலை வெளிப்பட்ட உடனே அது வெளிப்பட்டு ஜீவசக்தியா விளங்குது. ஜீவத்திலிருந்து மனநிலைக்கு வருது, மனநிலையிலிருந்து இந்திரிய நிலைக்கு வருது. இப்படிதான் இந்த தேகம் விளங்கிட்டு இருக்குது. இப்படி அந்த ஒரு ஒன்னான சிவமாகி அருட்புறம் ஜோதி கடவுளே உள்ள இருந்து தானே எல்லாமாக விளங்குறார். இப்படி நாலு நிலையில இதேதான் இந்த பிண்டத்துல இப்படி இருக்கிற கடவுள் தான் அண்டத்துல ஆகாயமாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார், சந்திரனாக இருக்கிறார், நட்சத்திரமாக இருக்கிறார். அந்த அகம் என்பது அக்னி, அகம் என்பது அங்க அக்னி, புறம் என்பது சந்திரன், அகப்புறம் என்பது ஜீவன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். நட்சத்திரம் சொல்லலாம், நம்ம வெளியில ஏற்றி வைக்கிற ஜோதியும் சொல்லலாம். இப்படி இறைவன் நாலு, அங்க நாலு இடத்துல, இங்க நாலு இடத்துல, பிண்டத்துல நாலு இடத்துல, அண்டத்துல நாலு இடத்துல விளங்குறாரு. இப்படி விளங்குற கடவுள் என்ன பண்றாரு? உங்களுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ளாமல் வீண் பொழுது கழிக்கின்றோம் என்றாரு. சொல்லிட்டு அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா பொருள்களையும், மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும், விளக்கம் செய்வித்தும், துரிசி நீக்கி வைத்தும், பக்குவம் அறிவித்தும், பலன் தருவித்தும், எங்கும் புறணனாகி விளங்குகின்ற ஒரு உண்மை கடவுள் உண்டென்றும். அப்பா, இப்படி நாலு இடத்துல இருக்கிற, இந்த நாலு இடத்துல இல்லாம மத்த இருக்கிற எல்லா இடத்துல நீ தான் இருக்கிறேன்னு நான் உணர்ந்துகின, உணர்ந்து கொண்டு எங்கும் புறணராகி விளங்குகின்ற ஒரு உண்மை கடவுள் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம், அச்சம் முதலிய எல்லாவித அவத்தைகளையும் தவிர்த்துக் கொள்ளலாம், தவிர்த்துக் கொண்டு எக்காலத்தும் தடைபடாத, எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்பு சித்தி பெருவாழ்வு பெற்றுக் கொள்ளலாம் என்பதும் உணர்ந்து கொண்டோம். இப்போ இங்க ஒரு உண்மைய நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இங்க உண்மை கடவுள் சொல்றாரு. உண்மை கடவுள்கிட்ட இருந்துதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய லாபம் கிடைக்கும். அந்த உண்மை கடவுள் சொல்லிட்டு அந்த உண்மை கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யுங்கன்றாரு. அப்படி செய்யும் போது திருவருள் வெறிய காரியப்படும்ன்றாரு. திருவருள் காரியப்பட்டவொன்னு எல்லாமே உங்களுக்கு மரணமும் வராது, பிணியும் இருக்காது, மூப்பும் இருக்காது. தலைக்கு எப்படி சொல்றாரு, ரிவர்ஸ் சொல்றாரு. எப்படி சொல்லணும் முதல்ல? துன்பம், பயம், மூப்பு, பிணி, மரணம் சொல்லணும். நம்ம பெருமானா இருக்கு எப்பவுமே ஆசை அதிகம், ஆசை அதிகம்னா நம்மளுக்கு ஆசை முட்டுறதுல அதிகம் இருக்கு. எடுத்துன்னா மரணம் தான் சொல்றாரு. மரணத்தை தவிர்த்துக்கிறப்ப அப்புறம் பிணிய போவோம், அப்புறம் மூப்பு போவோம்ன்றாரு. ரிவர்ஸ்ல வராரு. எங்க அங்க சொல்லுவாரு முதல் பாடல, ஞானம் சரியில்லை நினைந்து நினைந்தல, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையன் பொய் போவலே, முதல் பாடல் சொல்றாரு. அப்படி இங்க வந்து இந்த மரணத்தை தவிர்த்துக் கொள்ளலாம், எல்லாத்தையும் தவிர்த்துக் கொள்ளலாம்ன்றாரு. எப்போ தவிர்த்துக் கொள்ளலாம்? அருட்பெரும் ஜோதியுடைய ஆற்றல் வெளிப்பட்டவுடன் எல்லாமே தவிர்த்துக் கொள்ளலாம். அந்த அருட்பெரும் ஜோதி ஆற்றல் எப்படி வெளிப்படும்? அப்பா, எப்படியும் வெளிப்படாதுப்பா, ஒன்னே ஒண்ணுதான் வெளிப்படும், அன்புக்கு வெளிப்படும். ஐயா, அந்த அன்புக்கு வெளிப்படும்னா அன்பனா என்ன? அது அன்பனா ஒண்ணு இல்லப்பா, ஆன்மாவுடைய உணர்ச்சி. ஆன்மாவுடைய உணர்ச்சி தான் அன்பு. அப்ப ஆன்மானா என்னங்கய்யா? ஐயா, நாம ஆன்மா நம்ம சொல்றோம், ஆன்மாவுடைய ஆன்மா உணர்ச்சினா என்ன? ஆன்மா உணர்ச்சின்னாக்கா உருகும்பா, ஆன்மா உருகும்பா. ஆன்மா உருகுனா எப்படி உருகும்? அது உருகிச்சு என்ன அடையாளம்? அப்பா, உன் கண்ணிலிருந்து தண்ணி தாரா தாரையா வழியும்பா.
அப்படிங்களா? அப்ப அருள் வெளிப்பட்டுருமா? வெளிப்படும், ஏகதேசம் வெளிப்படும். ஆனா அந்த அழுத கண்ணீர் மாறக்கூடாதுப்பா, மாறாம இருந்தா பூர்ணமா அறிவிப்படும். ஆண்டவரிடத்தில் உண்மை அன்பு உள்ளவர்களுக்கு ஆகாரத்தில் இச்சை போவோமோ அழுது கண்ணீர் மாறுமோன்றார் இல்லையா? ஆகாரத்தில் இச்சை போவாது, அழுது கண்ணீரும் மாறாது. அதுதான் உண்மை அன்பு. அந்த உண்மை அன்பு பூர்ணமாகும் போது அந்த உண்மை அன்பினுடைய ரிசல்ட் அருள் பூர்ணமா வெளிப்படும். அப்படி வெளிப்படுத்தி கொண்டவர் வள்ளல் பெருமானார். நம்மளுக்கு ஏகதேசம், நம்மளும் அழகாம இல்ல, நாமளும் துதிக்காம இல்ல, நம்மளுக்கும் அழுக வருது, நாமளும் அழுகிறோம், திருவிழா படிக்கும் போது உருகுறோம், உண்மை நடக்குது. ஆனா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையும் அது வேலை செய்யுது, அப்புறம் திரும்பி உள்ள போயிடுது. வந்து வந்து புரிதுங்களா? அப்ப பூர்ணம் அடையவில்லை, இவர் பூர்ணத்தை பெற்று விட்டார். அப்படி எங்கும் பூர்ணராகி விளங்குகின்ற ஒரு உண்மை கடவுள், அந்த உண்மை கடவுள் எங்கே இருக்கின்றார் என்றார், நம்முடைய ஆன்மாவில் ஆழ்நிலையில் அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றார். அவர் எப்படி பார்க்கிறார்னாக்கா, ஐயா அவர் ஒரு கடவுள், ஒரு ஆளோ மனிதரோ இல்ல, அது ஒரு நிலை. கடவுள் நிலை அறிந்து அம்மைய மாதல் தான் சொல்லிக்கார் பெருமானாரு. அப்ப கடவுள் நிலை என்ன நிலை? கடவுள் நிலை அறிந்து அம்மைய மாதல் வேண்டும். அப்ப கடவுள் எந்த நிலையில இருக்கிறாரு? கடவுள் வந்து தனிப்பெரும் கருணை நிலையில் இருக்கிறாரு, தனிப்பெரும் கருணை நிலையில் இருக்கிறாரு, ஒப்பற்ற தயவு நிலையில் இருக்கிறாரு. அப்போ கடவுள் என்பது ஒரு ஆளா அங்க உட்கார்ந்துக்குன்னு கருணையோடு இல்லை. இயற்கை உண்மை வடிவினர், இயற்கை அறிவினர், இயற்கை இயற்கையாகவே இந்த ஆன்மா என்பது இயற்கை ஒரு அணு. அந்த இயற்கையாகி ஆன்மாவுக்குள்ள இயற்கையாகி அருட்புறம் ஜோதி தன்மை பூரணமாகவே இருக்குது. அது வெளிப்படணும். அது எப்ப வெளிப்படுமோ அப்ப வெளிப்படும். ஆனா வெளிப்படுவதற்கு ஒரு தேவையான சூழல் உருவாகணும். அந்த சூழல் என்னன்னாக்கா தயவு சூழல், கருணை சூழலை நம்ம உருவாக்கிக்கணும். இது எப்படி வள்ளலார் இதை எப்படி சக்சஸ் ஆகிறார்னாக்கா, அவர் அணுவுல வந்து கரை கண்டவர் வள்ளல் பெருமானாரு. அணு ஆராய்ச்சியில் கரை கண்டவர், ஆன்மாவினுடைய நிலையை கரை கண்டவர். அதனால தான் அவர் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு வேலையை முடிச்சினார். அது எப்படின்னாக்கா, ஒரு அணுன்னு எடுத்தீங்கன்னாக்கா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். இது எல்லா அணுவிலையும் இருக்கும். சாதாரண பொருள் அணுவில் இருந்து ஆன்மா வெறியும் எல்லா அணு, ஆன்மாவும் அணுதான். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இது மூணும் இருக்கும். இந்த புரோட்டான் என்பது அதிசக்தி வாய்ந்த தாது பொருளை தன்னுள்ள அடங்கியதுன்னு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிசக்தி வாய்ந்தது, அவனுடைய சக்தி இதுதான் சொல்ல முடியாது. எல்லையற்ற சக்தியை கொண்டது புரோட்டான். எல்லா விதமான சக்தி கொண்ட தாது பொருள் தான் புரோட்டான். இதுக்கு வெளியில நியூட்ரான் இருக்கும், நியூட்ரான் ஸ்பேஸ் கேப். அதுக்கப்புறம் வெளியில எலக்ட்ரான், அதிவேகமா சுத்துமா. இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, நியூட்ரான். இது இருக்கிற வெறியும் எலக்ட்ரானுடைய அந்த வீச்சு, கதிர்வீச்சு, ஆற்றல் புரோட்டானுக்கு சேராது. காலங்கள் ஆகும். இப்படி காலங்கள் ஆகிறதுனால்தான் அந்த ஆன்மா என்ற அணுவில் இருந்த அந்த புரோட்டான் என்ற அந்த தாது சத்து ஓர் அறிவில் இருந்து ரெண்டு அறிவுக்கு எப்ப மாறுதுனாக்கா, இந்த எலக்ட்ரான் என்ற அந்த அணுனுடைய சுழற்சி அதிவேகமாக பல சுத்திக்கினே இருந்து 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 அந்த ஆற்றல்னால அந்த ஓரறிவான அந்த புரோட்டானுடைய தாதுவை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அப்படி பல ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் சுத்தி 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 அது ரெண்டு அறிவுக்கு மாத்துது. இந்த அத்தனை அறிவும் அருட்பஞ்சோதி அறிவே அந்த புரோட்டான்ல உண்டு. அது வெளிப்படுற வெறியும் இது சுத்தினேதான் இருக்கும். இது சுத்த 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 அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ஒரு கட்டத்தில் இந்த நியூட்ரான் என்ற ஸ்பேஸே இருக்காது. அப்ப எலக்ட்ரானும் புரோட்டானும் ஜாயிண்ட் ஆகும் போது அதுவே அருட்பெரும் ஜோதி ஆகி வள்ளலார் ஆயிட்டாரு. இதுதான் உண்மை. அந்த ஸ்பேஸ் ஏன் நிரப்பிக் கொண்டாருனாக்கா, அருட்பெரும் ஜோதி ஆற்றலுடைய நிலை வந்து தனிப்பெரும் கருணை. இந்த தனிப்பெரும் கருணைய அந்த எலக்ட்ரான் பெற்று அந்த உணர்ந்து கொண்டு பெற்றுவிட்டால் அந்த உணர்வு மயமா இது மாறும்போது அதோட இது லிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உணர்வு, அந்த அந்த தயா உணர்ச்சி, அருட்பெரும் ஜோதி உணர்ச்சி, அருள் உணர்ச்சி நமக்கு வராத வரையும் நமக்கும் புரோட்டானுக்கும் கேப் உண்டு. புரிஞ்சுக்கினாரு. ஜலத்தில் இருக்கிற வாயுல, அந்த ஜலத்தில் வாயு இருக்குது, எல்லாத்தையும் வாயு, ஜலத்திலையும் வாயு இருக்குது. ஜல வாயுவில் மட்டும்தான் நியூட்ரான் கிடையாது, ஸ்பேஸே கிடையாது.
புரோட்டானோ எலக்ட்ரானோ நெருங்கி இருக்குதான். இது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, படிச்சு சொல்றேன். எல்லா அணுனுடைய ஆராய்ச்சியும் ஜலவாயுவில் இருக்க அணுவை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்களாம். மற்ற அணுனுடைய ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா, மற்ற அணுக்களை, அந்த அணுனுடைய ஆராய்ச்சியை எதை பேஸ் பண்ணி பண்றாங்கனாக்கா ஜலவாயுவில் இருக்க அணுவை பேஸ் பண்ணி தான் பண்றாங்கண்ணா. ஏன்னா புரோட்டானோ எலக்ட்ரானோ நெருங்கி இருக்குது, அதுல நியூட்ரானே ஸ்பேஸே கிடையாது, அதனால அதுக்கு பல அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்குது, அதை வச்சு இது பண்றாங்க. ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான் அப்படி. அப்போ அந்த உண்மை கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி என்றாரு, வழிபாடு செய்யின் அக்கடவுளின் திருவருள் விளக்கம் என்றாரு. அப்ப அருள் என்பது எங்க இருக்குது, ஆன்மாவின் அடி ஆழத்தில் இருக்குது. ஆன்மாவினுடைய மைய பகுதியாகிய ஆன்மாவின் மைய பகுதியில் தான் அந்த பரமாகாசத்தில் இருந்து வெளிப்பட்டது அருட்பெருஞ்சோதி ஆற்றல், அது உள்ள சேமிக்கப்பட்டிருக்குது அந்த அணுவில். அந்த அணுவில் சேமிக்கப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆற்றல் அருள் உள்ள இருக்குது, அது வெளிப்படுவதற்கு ஒரே ஒரு உபாயம் தான் உண்டு. அந்த ஆன்மா சுத்த உஷ்ணத்தை பெற வேண்டும், அந்த ஆன்மா அனலால் எரிக்கப்பட வேண்டும். அந்த அனல் என்பது எப்படி, சுத்த அனல், சுத்த உஷ்ணத்தில் எரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்த உஷ்ணம் உண்டாகும் போது அந்த அருள் என்கின்ற அந்த நிலை தானாகவே வெளிப்பட்டுவிடும். அருவ நிலைதான் அன்பு என்பதும் அருவம், சுத்த உஷ்ணம் என்பதும் அருவம், அருள் என்பதும் அருவம். அந்த அன்பு என்ற அருள் உணர்வின் மூலமாக அந்த அருளாகிய அருவ நிலை ஆற்றல் வெளிப்படும். இது வந்து சிஸ்டமேட்டிக்கா இயற்கையாக அமைக்கப்பட்டிருக்க ஒரு ஏற்பாடு. அன்புக்கு அல்லாது வேறு எதுக்குமே அடிப்பணியாது அருள். அன்பு இருக்கிற இடத்துல அருள் வெளிப்படும். அருளுடைய பரம்பொருளே மண்டில் ஆடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோ தம் உளம் முழுவதும் கோயில் கொண்ட சிவமே. சிவமாய் அருட்பெருஞ்சோதி எங்க எங்க இடம் கொள்கின்றது, அன்போடு இருக்கிற உள்ளத்துல தான் இடம் கொள்கிறது. அப்ப அந்த அன்பு, அந்த அன்பு உணர்ச்சி ஆன்மாவிலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு உணர்ச்சி வெளிப்பட்டால் அருள் தானாகவே வெளிப்பட்டுவிடும். அதனால தான் வள்ளலார் இங்க குறிப்பிடுறாரு, உண்மை கடவுளாகிய அருள் என்பது ஒன்று உண்டு, அந்த அருள் வெளிப்பட வேண்டும் என்றால் அன்பு உணர்ச்சி வேண்டும். திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்கூற மெய் மெய் உணர்ச்சி அருளாயோ. இந்த வார்த்தையை கவனிக்கணும், என்னுடைய உடம்பு உயிர் பொருள் ஆவி எல்லாமே மாறினமையா அருட்பெரும் ஜோதியா, அதுக்கு ஏத்த சத்திய மெய் உணர்ச்சியை உங்ககிட்ட இருக்கிற உணர்ச்சி என்கிட்ட குடுன்றாரு வாங்குறாரு. புரோட்டான்ல இருக்குது அருட்பெரும் ஜோதி, புரோட்டான்ல தாதுல இருக்குது அந்த மூன்று சக்தியும், அதை வெளியே எனக்கு எலக்ட்ரானா என்கிட்ட வந்து சேர்த்துறேன்றாரு, இந்த ஸ்பேஸ காலி பண்ணுன்றாரு, புரிதுங்களா? அப்போ சத்திய மெய் உணர்ச்சி அருளாயோ, அப்ப சத்திய மெய் உணர்ச்சி, அந்த உணர்ச்சி தான் அருட்பெரும் ஜோதி உணர்ச்சி. அந்த உணர்ச்சி வெளிப்பட்டு விட்டால் அது இந்த உடம்பையும் உயிரையும் ஜீவனையும் எல்லாத்தையுமே அர்ப்பணம் ஜோதியா மாத்திடும். அப்படி மாற்றியதான் வள்ளலாருடைய நிலை. அப்படி அந்த உண்மை அன்பு வெளிப்படும் போது அது வெளிப்படும். அந்த உண்மை அன்பு எப்ப வெளிப்படும், ஆகாரத்தில் இச்சை இருந்தாலும் பசிச்ச நம்ம பசிக்காமையான சாமி கும்பிட்டு இருக்க முடியும். ஐயோ வள்ளலார் சொல்லிட்டாரு அப்ப ஆகாரத்தில் இச்சை போகக்கூடாது, நம்ம இருந்தோம்னா இருந்து உடம்பும் போயிடும், அப்படி கிடையாது. அது தானாகவே அந்த நிலை வரணும், வரும்போது தானாக மாறும். அப்போ அழுது கண்ணீர் மாறணும்னா அழுதுனே இருக்க முடியுமா, இருக்கிற வேலையை வச்சுக்கின்னு அந்தந்த வேலையை பார்க்கணுமே. அந்த நிலை வரும்போது அது கை கூடும். ஆனால் அந்த நிலை வர வேண்டும், கிடைக்க வேண்டும் என்ற சிரத்தை மட்டும் எண்ணம் மட்டும் கருத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த பிரார்த்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். இப்ப நம்ம கேட்டு இறைவன் செய்யணும்ன்றது ஒரு நிலை இருக்குது. நாம் அமைதியா இருந்தாலும் சரி கேட்டாலும் சரி, நம்முடைய உள்ள இருக்கிற அந்த கருத்துல சித்தத்துல பயந்திருக்கிற எண்ணத்தின்படி அந்த உள்ள இருக்கிற அருட்பெருஞ் ஜோதி வேலை செய்யும். நம்ம சித்தத்துல என்ன இருக்குதோ எண்ணம் அதுபடி அந்த அருட்பெருஞ் ஜோதி வேலை செய்யும். அதுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு தெரியாதே கிடையாது. அதுதான் நம்மளுக்கு இந்த உடம்புல வளர்த்து விட்டுருக்குது. இனி எத்தனை முறை இது மாதிரி வளர பறக்க போறோமோ இல்ல இதோட முடிய போதோ என்றது நமக்கு தெரியாது, எல்லாமே அது கணக்கு பண்ணி வச்சிருக்கோம். ஆகவே ஆனால் அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து அந்த நிலையை அடைந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக விளங்கின்ற அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானரை நாம் வணங்கி நின்றால் நமக்கு சீக்கிரமா கைகூடும். இதான் ஒரு விஷயம்.
தெரியாம இருந்து நாம பாட்டு பேசாம இருந்தோம்னாக்கா கிடைக்கிறத விட நாம் உண்மை அறிந்து கொண்டோம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி சித்தனாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானரை பணிந்து வணங்கி போற்றி நின்றால் அந்த நிலையை விரைந்தடையலாம். ஆகவே தான் இறைவனே அருள் வடிவாகி விளங்குகின்ற காலம் சுத்த சன்மார் காலம் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார், இது உண்மை. ஆகவே இப்படி அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய தனிப்பெரும் கருணை நிலை ஆன்மாவிலிருந்து அன்பு உணர்ச்சியால் வெளிப்பட்டு வரும்போது நெய்ய உருக்குனா வாசனை வருது இல்லையா, அன்பினால் ஆன்மா உருகும் போது தானாகவே அருள் வெளிப்பட்டுரும். உங்க கண்களில் இருந்து கண்ணீர் வழிதனாக அருள் வெளிப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த அருள் பூர்ணமாக வெளிப்படணும். எப்படி வெளிப்படணும்? எல்லா அணுக்களிலும் அது வெளிப்படணும். ஆன்மாவில் மட்டும் வெளிப்பட்டா போதாது. ஆன்மான்றது நாம, ஓங்கார மூலையில இருக்கிறோம் நாம. ஓங்கார மூலையிலே ஓங்கார பஞ்சகத்தை பாங்காக இருக்கின்றார் பாடல வருது இல்லையா, ஓங்கார பஞ்சகத்தை பாங்காக நடிக்கின்றார். அந்த ஓங்கார பஞ்சகம் என்பது ஓங்கார மூளை, பகர வடிவ குழி இப்படி இருக்கும், அதான் பிறை. அங்கதான் அறிவு விளங்குற இடம், ஆன்மா அறிவு விளங்குற இடம் அதான். அதனால தான் பிறைன்னு காட்டுறாங்க வெளியில. இறைவன் காட்டுறாரு, இறைவன் அங்க வச்சிருக்காங்க பிறை. அந்த பிறை இங்க இருக்குது மூளை பகுதியில், ஓங்கார மூலையில பிறை வடிவில் இருக்கிறோம். மூளை உட்கார இடம் அந்த இடத்துல ஓங்கார மூலையில அந்த ஆன்மா பிரகாசமா இருக்குது. அந்த பிரகாசத்தினா அந்த பிரகாசத்தில் இருக்கிற அருட்புறம் ஜோதி ஆற்றல் வெளிப்படணும். அந்த ஆன்மா அன்பினால் உருகும் போது நம்முடைய அன்பு ஆன்மா மட்டும் உருகுது ஏக தேசத்துல. ஆனா வள்ளாருடைய நிலை அப்படி இல்லை. இந்த உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்களிலும் உள்ள புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் உண்டு. அந்த அத்தனை அணுக்களிலும் அருட்புறம் ஜோதி ஆற்றல் உண்டு. இந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த அருட்பெருஞ்சோதி ஆற்றல் எல்லா அணுக்களிலும் ஊடுருவி போய் கலக்கணும். அப்படி கலக்கும் போது இந்த அணுவால் அருட்பெருஞ்சோதி தேகமா மாறிடுச்சு வள்ளலா இருக்கு. இதுதான் உண்மை. வெறும் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டா மட்டும் போதாது ஆற்றல். அந்த வெளிப்பட்ட ஆற்றல் தங்கு தடையின்றி இந்த உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்களிலும் ஊடுருவி போனோம். அப்ப ரத்தத்துல பாயணும். நம்ம கிட்ட நல்ல அணுவும் இருக்கு, கெட்ட அணுவும் இருக்குது. பெருமாள் கிட்ட இருந்து வெறும் நல்ல அணுவு தான், அருள் உணர்வு பெற்ற வெறும் அணுக்கள் தான். நம்ம கிட்ட ரெண்டு அணுவும் இருக்குது. என்ன அணுவு இருக்குது? நோயை தாங்கி இருக்கின்ற அணுக்களும் உண்டு நம்ம கிட்ட. அதனால்தான் மூப்பு வருது, பிணி வருது, பயம் வருது, துன்பம் வருது. தீய அணுக்கள் இடத்திலே ஸ்டாக் வச்சிருக்குது அது, துன்ப ஸ்டாக்க. அது கழியும் போது நம்மளுக்கு மூப்பு வருது. அந்த அந்த துன்பத்தினுடைய இது அது கழியும், அந்த ஆன்மாவிலிருந்து கழியும். இப்படி ரெண்டு அணுக்களுடைய கெட்ட அணுக்களும் நல்ல அணுக்களும் நம்ம உடம்புல இருக்கிறதுனால கெட்ட அணுக்கள் இருக்கிற அந்த ஆற்றல் எல்லாம் தீய ஆற்றலாம் வெளிப்படும் போது நம்மளுக்கு மூப்பு பிணி பயம் துன்பம் எல்லாம் வருது. ஆனா வள்ளல் பெருமாணத்தில் நல்ல அணுக்கள் மட்டுமே இருந்ததுனால இருந்ததுனால இல்ல, அவர் பிறக்கும் போதே அப்படிதான். ஏன்னாக்கா இயற்கையாவே மூன்று விதமான அணுக்கள் உண்டுன்னு சொல்றாரு வள்ளல் பெருமானாரு. என்னென்ன அணு? பக்குவானு, அப்பக்குவானு, பக்குவா அப்பக்குவானு, மூன்றுமே இருக்குது. அப்போ இயற்கையாவே இருக்குது என்றாரு. ஏன்பா இயற்கையாவே இப்படி வச்சிருக்கிற? அப்ப அப்பக்குவான்மா ஒரு கதி அடையணும், பக்குவான்மா ஒரு கதினா? ஐயோ இயற்கையாது, அது ஒண்ணும் பண்ண முடியாது, இயற்கையாவே அப்படி அமைஞ்சிச்சு. அப்ப பக்குவான்மா தேகம் எடுக்கும் போது அது கண்மத்திலையும் மாயையிலும் சுத்தமா தான் இருக்கும். இருக்கும் கண்ம மாயம் இல்லாம பிறவி இந்த மாயா தேகத்தை எடுத்த உடனே அந்த மாயா தேக வீச்சு கொஞ்சம் இருக்கும். ஆனா அது உடனே அதுல இருந்து விடுபட்டு விடும். சாதாரண ஆன்மா விடுபடாது. பக்குவ அப்பக்குவம் கலந்திருக்கிற ஆன்மா பல ஆண்டுகள் கழிச்சு விடுபடும். அப்பக்குவ ஆன்மா பல பிறவிகள் எடுக்கும். ஆகவே இவங்க இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கள் இந்த தேகத்தை எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த துன்பம் எல்லாம் இந்த தீய அணுக்களுடைய தாக்கம் எல்லாம் நிறைய கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பதிவு கிடையாது. அந்த ஆன்மாவிலிருந்து அந்த ஆன்மா பிறவு எடுத்தோடனே தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கிற ஸ்டாக்கையெல்லாம் வெளியே கூடி தூக்கி வீசும் போது அந்த உடம்புல போய் பதியும் போது எல்லா நன்மையும் தீமையும் கலந்து. ஆகவே இது ஒன்று. இப்படி அந்த அன்பு உணர்ச்சியின் மூலமாக அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு உணர்ச்சி எப்போது நமக்கு உண்மையாகவே கிடைக்கும் என்றால் ஆன்ம நிலையில் வாழும்போது அந்த அன்பு உணர்ச்சி பூர்ணமாக வெளிப்படும். அந்த ஆன்ம நிலை என்பது என்ன என்றால் ஜீவ நிலையிலிருந்து கடப்பது ஆன்ம நிலை. அப்ப ஜீவ நிலையிலிருந்து எப்படி ஆன்ம நிலைக்கு கடப்பது என்றால் உலகியலில் நிராசை உண்டாக வேண்டும். நிராசை உண்டாகும் போதுதான் ஜீவ நிலையை கடந்து ஆன்ம நிலைக்கு செல்ல முடியும். நிராசை பெறாத வரையில், இந்த உலகில் இச்சை இருக்கிற வரையில் நாம் ஜீவநிலை தான்.
அது சந்தேகமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சிஞ்சிச்சு கிஞ்சித்தே அறிவு வளரும், அவ்வளோதான். ஆகவே இந்த அன்பு உணர்ச்சி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என்னடாப்பா வள்ளல் பெருமானார் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாரு, சன்மார்க்கத்தை சொன்னாரு, எல்லாரும் அகவல் படிக்கிறாங்க, ஓதுறாங்க, காலையில் ஏஞ்சிக்கிறாங்க, இன்னென்னமோ பண்றாங்க, டக்கர் அடிக்கிறாங்க, இதுவரையும் வள்ளலார் மாதிரி ஆகலைன்னு எத்தனை பேர் கேட்டுன்னு கஷ்டப்படுறாங்க. இது சிம்பிள் லாஜிக்கு. ஐயா, இந்த ஆன்மாவில் பல பிறவியில் சம்பாதித்த அந்த பதிவுகள்லாம் இருக்குது ஐயா, அதையெல்லாம் களையணும். களையறதுக்கு ஒரே ஒரு வழிதான், ஆன் த ஸ்பாட்டே களையும், அருள் பூர்ணமாக காரியப்பட்டா. அது தயாரா இருக்குது, கதவை திறந்தா சூரிய வெளிச்சம் வரத்துக்கு தயாரா, சூரியன் காட்சியா இருக்காரு, சூரியன் பிரகாசமா இருக்குது. நம்ம கதவை திறக்காம உள்ள தூங்கினிருந்தாக்கா சூரியன் என்ன பண்ணுவாரு, சூரியனா உள்ள வருவாரு. நம்ம கதவை நம்ம தான் திறக்கணும், திறந்தா சூரிய வெளிச்சம் உள்ள வரும், கதவை பிடிக்கின்னு சூரியனை வெளிச்சம் உள்ள வரலனாக்கா. அதுபோல நம்முடைய வினைப்பதிவுகளை இருக்கிற வெறியும் அப்படிதான். அந்த வினைப்பதிவுகளை தீரத்துக்கு வள்ளலாறு தயவை முன்னிறுத்துறாரு. ஏனென்றால் வினைப்பதிவுகள் அவ்வளவு எளிதில் நீங்காது, அதை நீக்குவதற்கான ஒரே ஆற்றல் பெற்றது தயவு என்ற அந்த குணம்தான். ஏனென்றால் அந்த தயவு என்பது இயற்கை உண்மை விளக்கம், ஆண்டருடைய இயற்கை உண்மை விளக்கம் அருள், ஜீவர்களுடைய இயற்கை உண்மை விளக்கம் தயவு. சிறு தயவை கொண்டு பெருந்தயவாக அருளை பெறலாம் சொல்றாரு இல்லையா, சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரும் வெளிச்சத்தை பெறலாம் சொல்றாரு இல்லையா. அது போல இந்த சிறிய தயவாகிய ஜீவ தயவை, அதான் தான் வல்ல பெருமானார் ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இந்த ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோளும் உண்மை அன்பால் கடவுளை வழிபாடு செய்யுங்கள், ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்யுங்கள் என்றாரு. ஆன்ம உருக்கம் உண்டாகும், அந்த ஆன்ம உருக்கம் என்பது அன்பு உணர்ச்சி. அன்பு உணர்ச்சி எதனால வருங்கன்னாக்கா, தயவு உணர்ச்சி பெருக பெருக அன்பு உணர்ச்சி வரும், தயவு உணர்ச்சி பெருகாம அன்பு உணர்ச்சி வெளிப்படாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அன்பு உணர்ச்சி வெளிப்படாம அருள் உணர்ச்சி வெளிப்படாது. அப்ப தயவினால் அன்பும், அன்பினால் அருளும், அருளினால் சிவத்தன்மையும் உண்டாகும். அப்ப தயவுதான் பெருமானார் சொல்லிட்டாரு. அப்ப தயவு உனி வளர்க்க 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 உன்னை அறியாமலேயே அன்பு வளர்ந்துரும், உன்னை அறியாம அருள் வெளிப்பட்டுரும், உன்னை அறியாம நீ சிவம் ஆகிடுவ. அந்த தயவு என்ற அந்த நிலை வெளிப்படுறது தான், அந்த தயவு பெருகிறது தான் நீ அன்னதானம் பண்ணு, புண்ணியம் பண்ணு அன்றாரு. புண்ணியம் பண்ணா தயவு பெருகும். இன்னும் என்ன சொல்றது, இதுதான் நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகவே புண்ணியம், புண்ணியம் செய்தால் தயவு பெருகும். நல்லா புரிஞ்சுக்க, உலகியில சார்ந்திருந்து மற்ற சமய மதங்களை சார்ந்திருந்து மற்ற கடவுளைகளை சார்ந்திருந்து நீங்க புண்ணியம் செஞ்சினாக்கா உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. நீ செய்யற புண்ணியத்துக்கு இயற்கை நியதிப்படி நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கிடைச்சிடும். புண்ணியம் செய்யறவங்க எல்லாம் பணத்தை விரும்புறாங்க, சுக போகத்தை விரும்புறாங்க, அதனால்தான் பல பேர் புண்ணியம் செஞ்சவங்க எல்லாம் பணக்காரன் ஆயிட்டு வாழ்ந்துங்கன்னு எல்லாம் அனுபவிக்கிறாங்க. உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா சன்மார்க்கத்தில் இருந்து வள்ளலார்கிட்ட இருந்து நீ புண்ணியம் செஞ்சா என் தெய்வம் டைரக்ஷன் கொடுப்பாரு, அது வேணாண்டா உனக்கு, உனக்கு இதுதாண்டா வேணும்னு டைரக்ஷன் கொடுப்பாரு. அப்ப அந்த டைரக்ஷன்ல போகும்போது அந்த புண்ணியமானது உங்களை தயவை பெருக்கி கொடுக்கும், தயவை அன்பை பெருக்கி கொடுக்கும், அன்பை அருளை கொடுக்கும், அருள் உங்களுக்கு சிவத்தன்மை ஆக்கிடும். இதான் தான் வள்ளலாறு புடிங்க, வள்ளலாறு புடிங்க சொல்றதுக்கு ஒரே காரணம், நாம எல்லாம் புண்ணியம் செய்கிறோம். புண்ணியம் செய்தா பெரிய விஷயம் இல்லை, அந்த புண்ணியத்தை தாரவா கொடுக்கிற இடம் சரியான இடமா இருக்கணும், அதை அந்த மடையை திறந்து விடுற ஆற்றல் வள்ளலாருக்கு உண்டு, நம்ம வழிநடத்துற பெருமானாருக்கு உண்டு. துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையெல்லாம் கடை ஏற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் வள்ளல் பெருமானிடத்தில் ஆண்டவர் சொன்னாராம், அப்பா பிறவிகள் தோறும் பிறவிகள் தோறும் இறந்திறந்து களைப்படைகிறீங்க, இந்த களைப்பை எல்லாம் நீக்கும் பொருட்டு அளவு கடந்த காலங்கள் தெய்வ திருவருள் நடனம் புரிய இருக்கின்றோம், அதற்கு அடையாளமாக பூர்வன் ஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்துக்கு வடபால் இருக்கின்ற இடத்தில் ஒரு ஞான சபையை காண வேண்டும் அப்படின்னு பெருமானாருக்கிட்ட அருப்புணி ஆண்டவர் அன்பு கட்டளையிட அதுபடி ஞான சபையை வள்ளல் பெருமானார் வடலூரில் அமைக்கிறாங்க. ஒரு அடையாளமாக அளவு கடந்த காலங்கள் நாம் தெய்வ திருநடனம் புரிகின்ற புரிவதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபையை காணுதல் வேண்டும் சொல்ற மாதிரி ஞான சபையை அமைச்சாங்க. அந்த ஞான சபையை புறத்தில் போய் பார்க்கிறோம், செய்யறோம்.
அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஒரு சுகம் உண்டு, ஒரு ஆறுதல் உண்டு, ஒரு விளக்கம் உண்டு, எல்லாம் உண்டு. வருஷம் வருஷம் போவோம், இல்லை மாதம் மாதம் போவோம், இல்லை நினச்ச போது போவோம், எப்படியோ போகிறோம். அந்த ஞான சபையை எப்படி அலங்கரிக்கின்றோமோ, சொல்கிறார் இல்லையா, ஞான சபையை கட்டிட்டோம், அதை அலங்கரிக்க தாங்கள் சொன்னது போல் அலங்கரிக்க இருக்கின்றோம். எங்கள் அகத்தும் புறத்தும் இருந்து எவ்வித தடையில்லாமல் அந்த அலங்கரிப்பை நீங்கள் செய்து தந்துள்ள வேண்டும் என்றார் இல்லையா. புறத்தில் நீங்கள் ஆயிரம் ஆயிரம் கோடி தீபத்தை ஏற்றலாம், லைட்டை போடலாம், என்னென்னமோ டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். ஆனால் நடமாடும் ஞான சபையாகிய நம்முடைய தேகத்தையும் உயிரையும் நாம் அலங்கரிக்க வேண்டும். ஞானசபையாகிய நம்மை நாம் அலங்கரிக்க வேண்டும். ஞான சபை இன்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை ஞான் பெற்று கொண்டனன், சரிங்களா. அப்ப சத்திய ஞான சபையை தன்னுள்ள கண்டார். எப்படி கண்டாரு? அலங்கரித்துக் கொண்டார், தன்னை அலங்கரித்துக் கொண்டார், தயவினால் அலங்கரித்துக் கொண்டார், அன்பினால் அலங்கரித்துக் கொண்டார், அருள் உணர்ச்சியினால் அலங்கரித்துக் கொண்டார். இறுதியாக சத்திய நடமாடு சத்திய ஞான சபையாகவே வள்ளலார் மாறிட்டார். வயிறு சத்திய தர்மசாலை, புரிஞ்சுக்கணும். வயிறிலிருந்து மார்பு வெறியும் சத்திய சன்மார்க்க சங்கம், கழுத்திலிருந்து சிறுசு வெறியும் சத்திய ஞான சபை. இந்த சத்திய தர்மசாலை சத்திய சன்மார்க்க சங்கம், இது வயிறு பசிப்பிணியை நீக்கிறது சத்திய தர்மசாலை. உள்ளம் பெருங்கோவில் சத்திய சன்மார்க்க சங்கம், சரிங்களா. உணர்ச்சி பூர்வமான இடம், ஆண்டவர் விளங்குற இடம் சத்திய ஞான சபை. இந்த சத்திய ஞான சபையும் சத்திய சன்மார்க்க சங்கமும் சத்திய தர்மசாலையும் நடமாட வேண்டும். அதுக்குதான் பெருமானார் ரெண்டு காலை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, சரிங்களா. இந்த நடமாடும் சத்திய தர்மசாலை, நடமாடும் சத்திய சன்மார்க்க சங்கம், நடமாடும் சத்திய ஞான சபை, ஆக மூன்றுமாக நாம் விளங்க வேண்டும். அப்படி விளங்குபவர் வள்ளலார். இப்ப நம்ம வண்டியில் வச்சு சாப்பாடு போறாங்க இல்லையா, நடமாடும் சத்திய தர்மசாலைன்னு இல்லைங்களா, நடமாடுது இல்லையா. அது போல நாம் ஒவ்வொருவரும் இப்படி நடமாடும் சத்திய தர்மசாலையாகவும், நடமாடும் சத்திய சன்மார்க்க சங்கமாகவும், நடமாடும் சத்திய ஞான சபையாகவும் விளங்க வேண்டும் என்பதுதான் திருவருள் ஆணை. அந்த திருவருள் ஆணை உண்மை என்பதை நிர்வகிக்க தான் வெளியே புறத்தே சன்மார்க்க சத்திய ஞான சபை கட்டி கொண்டது. அந்த உண்மை விளக்கம் எல்லோரும் அறியும் பொருட்டே அந்த வள்ளல் பெருமானார் சத்திய ஞான சபையாக தன்னுடைய தேகத்தையும் அந்த கர்ணங்களையும் மாற்றிக்கொண்டு இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட உத்தம நிலையில் வாழ்கின்ற பெரும் ஜோதியாகி அருட்புறம் ஜோதி வள்ளல் பெருமானுடைய திருத்தாளை பணிந்து நாம் எப்பொழுதும் அருள் உணர்வோடு அவர்கிட்ட கேட்டு வாங்கணும். அருள் உணர்வு வேணும், அருள் உணர்வு கேட்டு வாங்கணும். அந்த அருள் உணர்வை பெற்றுக்கொண்டு இந்த வையகத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக பிணி இல்லாமல் ஆரோக்கியமாக எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவன் தனிப்பெறும் கருணையினால் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிற்பமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவ்வாறே நாம் வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.